ஆண்ட்ராய்டு ஆப் மூலயமாக லேப்டாப்பில் எப்படி ஃபோனுடைய ஸ்க்ரீனை கொண்டு வர வைக்கிறது. அதுக்கு முதல் விஷயம், நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபோனில் ஹாட்ஸ்பாட் கிளிக் பண்ணிக்கணும். ஹாட்ஸ்பாட் கிளிக் பண்ணவுடனே இதேமாரி நம்மளுக்கு அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டோடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் செட்டப் வைஃபை ஹாட்ஸ்பாட், செட்டப் வைஃபை ஹாட்ஸ்பாட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்பில் இதுமாரி வைஃபை ஆக்சஸ் கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஏகப்பட்ட என்னென்ன வைஃபை கனெக்ஷன் இருக்கோ எல்லாமே காமிக்கும். இப்போ நம்மளுடைய ஹாட்ஸ்பாட் பேர் வந்து ஏர்மோர், ஹேர்மோர் ஏபி. இதை வந்து அப்படியே கனெக்டிங் ஆகுது. ஹேர்மோர் ஏபி வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஹேர்மோர் ஏபி நோ இன்டர்நெட் அப்படின்னா, இப்போ ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் நெட் கனெக்ஷன் கிடையாது, ஆனால் ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் மட்டும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும் லேப்டாப்பில். இப்போ நம்ம இப்போ மொபைலில் ஆண்ட்ராய்டு ஆப் ஓப்பன் பண்ணணும். ஆண்ட்ராய்டு ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெப்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஆண்ட்ராய்டு வெப், அதில் பார்த்தா ஒரு எஸ்டிபி நம்பர், ஐபி அட்ரஸ் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணணும், நம்ம லேப்டாப்பில் டைப் பண்ணணும். பாருங்க, 192.168.43 இது வந்து ஆண்ட்ராய்டுடைய ஐபி அட்ரஸ். அதை கிளிக் பண்ணவுடனே உங்கள் லேப்டாப் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி அக்செப்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃபோன் போய் பாருங்க, நம்ம ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அப்படின்னு அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்ட் கொடுத்தவுடனே நம்மளுடைய ஃபோனுடைய எல்லாமே லேப்டாப்பு டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்மளுக்கு ஃபோனுக்கு வேலை கிடையாது. இப்போ லேப்டாப்பில் செய்ய செய்ய ஃபோன் நம்ம டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ வந்து லேப்டாப் என்ன இருக்குது, மெசேஜ் பண்ணலாம், ஆப்ஸு, ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, மியூசிக்ஸு, ஃப்ரீக்வெண்ட் கான்டாக்ட்ஸு, கால் லாக்ஸு, வீடியோஸு, ரிங்டோன்ஸு, ஸ்க்ரீன்ஷாட்டு, கேமரா, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தா நம்ம ஃபோன் என்ன ஃபோனு, ஃபோன் என்ன எத்தனை ஜிபி இருக்குது எல்லாமே காமிக்கும். சரி, இப்போ நம்ம விஷயம், என்னுடைய மொபைல் ஃபோன் இருக்க ஸ்க்ரீனை லேப்டாப்பில் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன்ஷாட் கிளிக் பண்ணவுடனே நம்ம மொபைலுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வரும், ஆண்ட்ராய்டு வெல் ஸ்டார்ட் கேப்சரிங் எவ்ரிதிங் டிஸ்பிளே ஆன் ஸ்க்ரீன் ஸ்டார்ட்னா கொடுக்குறீங்க. ஸ்டார்ட்னா கொடுத்தவுடனே உங்கள் மொபைலில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அது அப்படியே உங்கள் லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், என் மொபைலில் என்ன டிஸ்பிளே பண்ணுறோம் அது அப்படியே லேப்டாப்பில் மாறினே இருக்கும். இப்போ நான் என்ன ஓப்பன் பண்ணுறேன், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் என் லேப்டாப்லேயும் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும். இதான் உங்களுக்கு, இதான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட். நம்ம மொபைலில் என்னென்ன ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறோம் அது அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்மளுடைய லேப்டாப்பில் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, அடுத்த விஷயம் சார், அடுத்த விஷயம் கேமரா. இப்போ கேமரா, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் கேமரா வந்து நம்ம இதில் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து லேப்டாப்பில் ஃபோன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என் மொபைலில் தெரியாது, என் மொபைலில் தெரியாது என்ன பார்ப்போம். ஆனால் என் மொபைலில் என்னென்ன கேமரா இருக்கு, பேக் கேமரா இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே எடுக்கும், எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். இது செகண்ட் விஷயம். அது என்ன சார், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம மொபைல் டு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் டு மொபைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த வீடியோஸ் கிளிக் பண்ணுறேன் சார், இந்த வீடியோஸில் வந்து எனக்கு இப்போ இத்தனை வீடியோஸ் இருக்குது சார், எனக்கு சார் வீடியோஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுவேன் சார், எனக்கு ஃபோன் இருக்கு எல்லாம் ஃபோனில் இருக்கிற வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணுவேன் சார் சொல்கிறேன். எதுக்கு வீடியோ வேணும் அது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்டா இந்த வீடியோ வேணும், ப்ளே பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ எனக்கு வேணும், இந்த வீடியோ வேணும், இந்த வீடியோஸ் தான் எனக்கு வேணும். என்ன பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு
மேலே டவுன்லோடு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே வந்து அந்த டவுன்லோட் கொச்சில் போயெல்லாம் டவுன்லோட் ஓப்பணும். இதான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நம்ம மொபைலில் இருக்கிற வீடியோஸை நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்லோடு இருக்கு, அப்லோடுனா நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோனுக்கு சில ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டில் வந்து 3GB MP4 சப்போர்ட்டும் சப்போர்ட் பண்ணும். அது எந்த ஃபைல்ஸ் வேணும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் வந்து இப்போ நெட் யூஸ் பண்ணால் நான் ஃபோன் கால் வந்தால் மெசேஜ் வந்தால் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்போடைய வேலை. நம்ம ஃபோனையும் லேப்டாப்பையும் ஹாட்ஸ்பாட் மூலயமாக கனெக்ஷன் பண்ணலாம். இதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கணும் அவசியம் கிடையாது. இன்டர்நெட் வச்சும் பண்ணலாம், இன்டர்நெட் இல்லாமல் பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து ஃபோனில் லேப்டாப்னா பண்ண முடியும். கம்ப்யூட்டர் போனோம்னா கம்ப்யூட்டர் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலயமா பண்ணலாம். யூஎஸ்பி கேபிள் வந்து ஹாட்ஸ்பாட் டெதரிங் இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணலாம். தரிங் இருக்கும், தரிங் போயிட்டு ஸ்டாப் ஹாட்ஸ்பாட் கிளிக் பண்ணி தரிங் பண்ணும். அது பண்ணால் நமக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகே, தேங்க்யூ.